हाय फ्रेंड्स वेलकम टू सुभाष किचन इनके किचन और कोलुकट्टा रेसिपी दा सेय पोरें कोलुकट्टा रेसिपीला नरिया वैरायटी इरुक्कुदु ना इनके सेय पोरदु स्वीट पिडी कोलुकट्टा सेय पोरें इप्पो एप्पडी सेय्यरदुन्नु पार्क्कलाम अदुक्कु एन्नेन्न इनग्रीडियंट्स वेणुम्नु फर्स्ट पार्क्कलाम 200 ग्राम पच्चरिसि मावु एडुत्तिरुक्केन इदु ओरु 150 ग्राम वेल्लम देन तेंगाय तिरुवल एडुत्तिरुक्केन नी கொஞ்சம் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் சால்ட் சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஒரு துளி உப்பு போட்டுக்கலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பச்சரிசி மாவு அப்படியே செய்ய கூடாது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் சூடேற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் அவசியம் இல்லை கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம் மாவை மாவு இப்ப நல்லா வறுபட்டுருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ சேம் பேன்லேயே இந்த 3/4 கப் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கலந்துக்கலாம் இப்போ மாவு வந்து 200 கிராம்னா இந்த 1 கப்பில் தண்ணி கலந்துக்கலாம் தண்ணி கலந்து இதை வந்து கொதிக்க வைக்கலாம் இதில் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் கரையிற அளவு கொதிக்க வச்சுக்கலாம் இந்த வெல்லம் நல்லா கரஞ்சதுக்கு அப்புறம் இந்த வெல்லப்பாவை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு சேம் பேன்லயே ஊத்திக்கலாம் வெல்லத்தை வந்து ஃபில்டர் பண்ணலைனா அதுல வந்து நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இந்த வெல்லத்தோட ஏலக்காய் தூளை நான் சேர்த்துறேன் இந்த வெல்லப்பாவுல நல்ல ஏலக்காயோட வாசனை நல்லா இறங்கிரும் இந்த வெல்லம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கரஞ்சதுக்கு அப்புறம் இது நல்லா ஃபில்டர் பண்ணிக்க போறோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸாக கிடக்குது வெல்லம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதுக்கு பாகு பதம்லாம் தேவை கிடையாது இந்த வெல்லம் எல்லாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சா போதும் இப்போ இந்த வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிச்சு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேம் பேன்லேயே சேர்த்தாச்சு இப்போ இது கூட 1-2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணால் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த மாவு இதில் கலந்து நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிக்கும்போது நல்லா ஒட்டாமையும் இருக்கும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சொல்ல மறந்துட்டேன் இதில் கொஞ்சமாக சால்ட்டு லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிக்கலாம் இந்த மாவை இதில் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே ஃபுல்லாக கலந்து விடணும் மாவு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொழக்கொழன்னு இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக நல்லா ட்ரை ஆயிரும் இப்போ இந்த மாவெல்லாம் கம்ப்ளீட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இதை ஆற வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஆறணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு ஆறுனா போதும் கை பொறுக்கிற ஹீட் இருந்தால் போதும் அந்த இடத்துல பிடிக்கணும் அதுக்கு முன்னால் இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து முன்னாலே கூட சேர்க்கலாம் வெல்லம் போடும்போதே தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைனலாகவும் கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவலை இது கூட சேர்த்துட்டேன் கலந்து இப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் துருள் வந்து வெள்ளப்பாகு காய்ச்சும்போது கூட சேர்த்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வெள்ளப்பாகு சேம் பேனில் ஊற்றுறோம்ல அப்போ கூட வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அப்போ ஃபைனலாக சேர்த்துக்கிறேன்
தேங்காய் துருவலை வந்து துருவலாக தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. குட்டி குட்டி தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா ஆவியில் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு பிடி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சூடு பொறுக்கிற அளவு ஹீட் இருந்தால் போதும். அப்போ வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் கொழுக்கட்டையை. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் இந்த பதத்துக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும், ஆவியிலே வேக வைக்கிறோம். இது ஒரு 7 to 10 minutes நல்லா வெந்தால் போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 7 to 10 minutes வந்து இதை வேக வைக்கலாம். இந்த கொழுக்கட்டையை வந்து 7 to 10 minutes நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்க, ஒட்டாமல் இருக்குது. இதை எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.